மீனல் ஜின்ன திவன் சொதக்கல்லாஹுல் அதீம். எப்பா எனக்கு ஒரு கேள்வி. ஆ சொல்லுப்பா. ஆமா நீ எதுக்கு இப்ப சதக்கல்லாஹுல் அதீம் சொன்ன? ஏ இது என்ன கேள்வி? எப்பவுமே குரான் ஓதி முடிச்சுட்டு சதக்கல்லாஹுல் அதீம் சொல்லணும்ல. அப்பதானே நம்ம அந்த குரான் வசனத்தை ஓதி முடிச்சதா அர்த்தமாகும். இல்லப்பா அப்படி கிடையாது. அப்படி கிடையாதா? புரியலையே. ஒவ்வொரு தடவையும் குரான் வசனங்களை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் சதக்கல்லாஹுல் அதீம் சொல்றதும், அப்படி சொன்னாதான் குரான் வசனங்களை ஓதி முடிச்சதா அர்த்தமாகும் அப்படின்னு நினைக்கிறதும் பிதத்தாகும். அப்படியா? அப்ப குரான் வசனங்களை ஓதி முடிச்சுட்டு அப்புறம் வேற என்ன சொல்லணும்? வேற ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. ஓ அப்படியா? ஆனா நிறைய பேர் குரான் வசனங்களை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் சதக்கல்லாஹுல் அதீம் சொல்றத நான் பாத்திருக்கேனே, அதனாலதான் நானும் அப்படி ஃபாலோ பண்றேன். ஆமாப்பா அதை நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமும் கிடையாது. நம்ம எப்பயாவது சில டைம்ஸ் குரான் வசனங்களை ஓதி முடிச்சுட்டு சதக்கல்லாஹுல் அதீம் சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் குரான் வசனங்களை ஓதி முடிச்சதுக்கப்புறம் சதக்கல்லாஹுல் அதீம் சொல்கிறத வளமையாக வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இது அல்லாவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ இல்லை சஹாபாக்களோ இப்படி சொல்லணும்னு நமக்கு வழிகாட்டி தரல. சதக்கல்லாஹுல் அதீம்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உண்மையை கூறுகிறான். இந்த வார்த்தை சூரா ஆல இம்ரான்ல 95வது வசனத்துல வருது. குல் சதக்கல்லா. நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உண்மையே கூறுகிறான்ட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான். குரான்ல இருக்கிற எல்லா வசனத்திலையும் அல்லாஹ் உண்மையை மட்டும்தான் சொல்றான். அதனால நம்ம ஒவ்வொரு தடவையும் குரான் வசனங்களை ஓதி முடிச்சுட்டு சதக்கல்லாஹுல் அதீம் சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை. அப்படி இதை சொல்றதுனால ஏதாவது சிறப்பு இருந்துருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வலியுறுத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு குரான் வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க. சில வசனங்கள் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும்னு சொல்றாங்க, அவங்களும் அதோட நிறுத்திடுறாங்க. அவங்க வந்து ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் சதக்கல்லாஹுல் அதீம்லாம் சொல்லல. ஸோ மார்க்க ரீதியாக குரான் வசனங்களை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்லணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஹதீஸ் ஆதாரங்களும் இல்லை. நம்ம எப்பயாவது சில டைம்ஸ் இந்த மாதிரி சொல்றது தப்பு கிடையாது, ஆனால் அதை நம்ம எப்பவுமே வளமையாக பண்ணக்கூடாது. ஆ சரிப்பா எனக்கு புரிஞ்சது. ஜஸாக்கில்லாஹ் ஹைர்.